கனடா தமிழிசை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ரூட் சேலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரூட் சேலடுக்கு ஒரு ரெசிபியான்னு நினைக்காதீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மாம்பழம், அப்புறம் ரெண்டு ஆப்பிள், ஆரஞ்சு சின்ன சைஸ் ஆரஞ்சு 4, ரெண்டு வாழைப்பழம், கொஞ்சம் கிரேப்ஸ் எந்த வெரைட்டி ஒன்றா இருக்கலாம் பரவாயில்ல. அப்புறம் இப்போது ஸ்ட்ராபெரி சீசன் கிடைக்குது, அதனால் நான் ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன். அப்புறம் ப்ளூபெரி, டேட்ஸ், பேரிச்சம்பழம் நல்ல பெரிய சைஸில் 4, தேன் கடைசியாக போட்டுக்கலாம். தேவையான பொருட்கள் இது மட்டும்தான். முதல்ல நம்ம மாம்பழத்தை எடுத்துப்போம். மாம்பழம் வந்து ஒன்று போடலாம் இல்லை ரெண்டு கூட போடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். முதல்ல நல்லா தோலை சீவிக்குங்க. தோலை சீவிக்கிட்டு அதை சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சாலடுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்பிளும் வந்து தோலை சீவிக்கணும் நீங்கள். ஏன் தோலை சீவணும்னா, இப்போ வர ஆப்பிளில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து வேக்ஸ் தடவி தான் வருது. அதனால் அதை இப்படி கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டிங்கன்னா அப்புறம் பொடியாக நறுக்கிக்கலாம். வேக்ஸ் இல்லாமல் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி தோலை சீவி வச்சுட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரூட் சாலட் பண்ணும்போது ஸ்பூனில் எடுக்கும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். எல்லா ஃப்ரூட்ஸும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டால் தான் நல்லது. அது ஆரஞ்சு நான் வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஆரஞ்சு பண்ணியிருக்கேன், ஏன்னா சாலடுக்கு வந்து ஸ்பூனில் எடுக்கும்போது பெரிய சைஸ் ஆரஞ்சு வந்து சரி வராது. சின்னது கிடைக்கலனா பெருசு கூட வாங்கி நீங்கள் உரிச்சிக்கோங்க. அப்புறமா அதை சின்னதாக பாதியாக வேணால் கட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் நான் ரெண்டு போட்டிருக்கேன், ஆக்சுவலி ஒன்று தான் போடணும். சரி, ரொம்ப பழுத்துடுச்சின்னு போட்டுட்டேன் நான், ஏன்னா வாழைப்பழம் வந்து கொழகொழப்பு தன்மை இருக்குங்க, அதனால் நிறைய போட்டிங்கன்னா அது பஞ்சாமரத்தை மாதிரி ஆகிடும். பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து உள்ள தண்டு மாதிரி இருக்குங்க. இதை கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணிங்கன்னா அது சின்ன சின்னதாக ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஸ்ட்ரா, அதை நடுவில் சொருகிடுங்க. அந்த இலையை எடுத்துகிட்டு நடுவில் அப்படி சொருகிட்டு சும்மா லேசாக அப்படி அழுத்தினீங்கன்னா போதும், அந்த நடுவில் இருக்கிற தண்டு பகுதி இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக தண்டு பகுதி வந்துருச்சு பாருங்கள். அது உள்ளே இருக்கிற தண்டு பகுதி தனியாக வந்துடும். இப்போ எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. அப்புறம் பேரிச்சம்பழம் 4-5 உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணுன்ற அளவு போட்டுக்கலாம். அதையும் வந்து கொட்டையை எடுத்துகிட்டு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் இதில். கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இதை கொஞ்சம் நீட்டாக இருக்கிற கிரேப்ஸுன்றதுனால நான் பொடி பொடியாக கட் பண்ணி போடுறேன். எந்த வெரைட்டி கிரேப்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் முழுசாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், சின்னதாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு. அடுத்தது ப்ளூபெரி, கிரேப்ஸு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெரி இதுவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாழைப்பழம், ப்ளூபெரி, ஆப்பிள், மேங்கோ,
ஆரஞ்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். கரண்டியில் போட்டு ரொம்ப லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ சாலட் ரெடி. இந்த சாலட் வந்து நீங்கள் கடைசியாக அதில் தேன் ஊற்றி சாப்பிட்லாம். நான் வந்து தேன் போட்டிருக்கேன். ஒரு சிலர் ஐஸ்கிரீம் போடுவாங்க, ஒரு சிலர் கஸ்டர்ட் பண்ணி போடுவாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஹனி போட்டிருக்கேன். தேன் இயற்கையாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற சுகரு, சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பண்ணாது, தைரியமாக சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இதில் கஸ்டர்ட் போட்டு சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்லாம், எது ஒன்றா ஃப்ரூட் சாலட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியம், பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் ஃப்ரூட் சாலடை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கனடா தமிழோசை சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் அடுத்து வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் சக்தி கிருஷ்ணா.